ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ மறுபடியும் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை சதிச்சிருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு மஸ்ட் வின் கேமில் மோதல் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டோட்டலாக தோல்வி தழுவிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஸோ டீட்டெயிலாக அந்த மேட்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ரோஹித் நிஷான் கிஷான் ஸோ அவங்க தான் ஓப்பனிங் காம்பினேஷன் அறிஞ்சிருந்தாங்க. பிளேயிங் லெவனில் துஷாராக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிருந்தது. ஸோ நான் முதல்ல நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரோஹித் நிஷான் கிஷானும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சாதான் இந்த மேட்ச் கண்டிப்பாக மும்பை இந்தியன் சைடு போகும் அப்படின்னு. ஸோ அது அப்படியே உண்மையாயிருச்சு. ஏன்னா ரோஹித் 6 ரன்னுக்கு வெளியேற இஷான் கிஷான் ரன் ஏதுமின்றி டக் அவுட் ஆக, அடுத்து வந்து சூரியகுமார் யாதவும் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாண்டு கொடுக்காம டாப் 3 அப்படியே லிட்டரலி ஃபெயில் ஆச்சு. எஸ்பெஷலி நேற்று ட்ரெண்ட் போல்ட்டும் சந்தீப் சர்மாவும் டோட்டலாக மும்பையை சைலண்டெலாம் வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். திலக் வர்மாவும் நீகல் வத்ரவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் காம்பினேஷனாக சூப்பராக வந்துட்டு ரன் அடித்தாங்க. ஒரு ஆட் ஆன் சர்ப்ரைஸாக முகமது நபிக்கு நம்பர் 4லையும் வந்துட்டு அந்த இடத்துல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்தது. ஸோ 17 பாலில் 2 பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லி 23 ரன்கள் அடித்து நபி பறக்க விட்டுருந்தாரு. பட் அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் நம்மளுடைய நீகல் வத்ரவும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆட, ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு கட்டத்தில் 120 அடிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டைமில் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதிரடியான நாக் ஆடி நம்மளுடைய நீகல் வத்ரா 49 ரன்ஸுக்கு அவுட் ஆனார். திலக் வர்மா 50 அப்படிங்கிறதையும் கிராஸ் பண்ணி 45 பாலுக்கு 5 பவுண்ட்ரி 3 சிக்ஸர்னு 65 ரன் அப்படின்னு எடுத்து டெத் ஓவர் லாஸ்ட் ஓவரில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச்சில் ஒரு 200 இருக்குது அப்படிங்கிற லேஜுக்கெலாம் கொண்டு போனாங்க. ஸோ 177 அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆச்சு. பட் லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வீழ்த்தி 5 விக்கெட் ஹால் எடுத்து, ஸோ சந்தீப் சர்மா அந்த இடத்துல ஒரு செலப்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்த உடனே, ஸோ 179 ரன்னுக்கு அவங்களோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ் உதப்புனாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ 179 ரன்ஸ் அடிச்சுட்டு 180 ரன்ஸை டார்கெட் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு டீசெண்டான டோட்டல் தான். துஷாராக உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ பும்ராவோட காம்பினேஷனில் ஜெரா கோச்சும் இருக்கும்போது கண்டிப்பாக மேட்ச் செமையாக இருக்கும் எதிர்பார்த்துட்டு நம்மளுடைய எம்ஐ ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் தான் காத்துட்டு இருந்தது. எஸ்எஸ் ஜெய்ஷுவலும் பட்லரும் கலருங்கி, ஸோ டோட்டலாகவே எம்ஐ முடிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். எஸ்எஸ் ஜெய்ஷுவல் டச்சே கிடையாது, வேர்ல்டு கப் ஸ்பாட் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் பேசியிருந்தது அவரோட காதல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ் ஜெய்ஷுவால் ஒரு வெறித்தனமான ஆட்டம், 60 பாலில் 104 ரன், 9 பவுண்ட்ரி, 7 சிக்ஸரு. ஜாஸ் பட்லர் 25 பாலுக்கு 6 பவுண்ட்ரியோட 35 ரனுக்கு வந்துட்டு சாவ்லாவோட ஓவரில் அவுட் ஆவார். அது பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ஒரு விக்கெட், அவ்வளோதான், ஒரே ஒரு விக்கெட் தான். சஞ்சு சாம்சன் 28 பாலுக்கு 38 ரன், 2 பவுண்ட்ரி, 2 சிக்ஸர் நடிச்சு, ஸோ டோட்டலாக 183 ரன்ஸ், ஒரே ஒரு விக்கெட் இழப்புக்கு அப்படின்னு சொல்லி நெட் ரன் ரேட் 10 வச்சு அடி அந்த மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஏன் மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்லி நான் மும்பை இந்தியன்ஸுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 மேட்ச் தான் இருக்கு. 6-ல் 6 வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதில் வந்துட்டு எஸ்ஆர்எஸ் கேகேஆர் போன்ற பலமான அணிகள், லக்னோ போன்ற அணிகளும் அங்கே வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் காம்படிஷனாக இருக்கிற அணிகளும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல தப்பாக இருந்தது. ஸோ எதனால் வந்துட்டு இந்த ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக அவங்களோட பிளேயிங் லெவன் காம்பினேஷன் மாத்தியும் இந்த இடத்துல தோத்துருக்கிறாங்கன்னா நிறைய பேர் அதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கைடன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு, இன்னொன்று ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில். ஸோ டோட்டலாக அவரோட பேட்டிங் ஃபார்ம் சுத்தமாகவே இல்லை. நேற்று மேட்ச்சில் கண்டிப்பாக அடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டப்போ 10 பாலுக்கு ஒரு 10 ரன் அடித்தார். ஸோ பவுலிங்லையும் பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தலை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ப்ளஸ் ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டிம் டேவிட் மேட்சுக்கு ஒரு கேட்ச் விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் விட்ட கேட்ச் தான் மேட்ச் அப்படிங்கிறதும் வந்துட்டு அந்த இடத்துல முடிவாயிருச்சு. ஸோ டோட்டலாக உங்களோட ஒப்பீனியனில் நேற்று மேட்ச்சில் என்ன தவறுகள்னால இந்த மேட்ச் வந்து கைவிட்டு போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈவன் பும்ராவையும் போட்டு அந்த இடத்துல அடி அடின்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டராக தான் இருந்தது.